அல்லாத இங்க ஒரு பத்து நிமிஷத்துல வார. யார் ராவே? நாடு சாலையில வச்சு போடுறா போடுறா. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம். அங்க முடிஞ்சா அவன் அடகமண்டியா என்னை மன்னிச்சுக்கிருந்த. பைத்தியக்கார பைய ஒருத்த வேற லவ் யூன்றான். ஏய், உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? கோர்ட்டில் எதுக்கு இருக்கு? கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்கு? எவனா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் ஒருத்தர் போலி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவர் கூப்பிட்டு போய் அப்படியே வெட்டிடுவார். கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போய் நியாயமெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா ஒரு காட்டான். காட்டான்னு என்ன தெரியுமில்ல, பாண்டவர் பூமி படத்தில் சொந்த தங்கச்சியை அவருக்கு பிடிக்கல, அவ பண்ணது அதுக்காக வெட்டிடுவான். அப்புறம் வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருப்பான். அது மாதிரி ஒரு காட்டான். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு காட்டான், என்கிட்ட நாட்டை கொடுத்து போயாரு, நான் எப்படி ஆட்சி பண்ணுறேன், எப்படி எப்படியோ ஆட்சி பண்ணேன்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஆனால் கை தட்டாதீங்கடா, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கேன். சீமான் வந்து விஜயலட்சுமிக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன வேணால் பேசலாம். இன்றைக்கி நான் தமிழர், தமிழர் நான் தமிழரோட பண்பாடு இதா. ஒரு துரோகம் அங்கே நடந்திருக்கு, அதுக்கான விளக்கம் கொடுக்கணும், அதுக்கான பதில் சொல்லணும். அந்த பொண்ணை வந்து ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் பெண் ஏதாவது விடோவாக இருந்தால், ஒரு விதவையாக இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி அப்படின்னு பேசிட்டு இன்றைக்கி வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டார். ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து ஊழலில், பேங்க் ஃபினான்ஸ் ஊழலில் ஃபஸ்ட் ஏடிஎம்கே மினிஸ்டர் வந்து ஸ்கூட்டணிக்கு, ஆல் இண்டியா ஸ்கூட்டணிக்கு போனவர் சீமான் மாமனார். கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டப்பில் அது வேறு விஷயம். நம்ம கைத்தட்டுறோமே, பைத்தியத்தனமே இல்லை, நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம வீட்டில் ஒருத்தங்களை வந்து தப்பே பண்ணாமல் ஒருத்தன் வந்து நீ பண்ணியா அப்படின்னு சுட்டு கொண்டா, ஒருத்தன் அலிகேஷன் வச்சா கோர்ட் இருக்கு, இருக்குது இவருன்னு, கோர்ட்டை தாண்டி இவருன்னு அப்படியோ அவ்வளோ பெரிய அத்தாரிட்டியா? என்ன என்ன தான் தமிழ் சமூகம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கைத்தட்டுறீங்களோ? அதுக்கான நம்ம அறிவுள்ள தமிழர் அதை பண்ண மாட்டான். இவன் சீமான நம்பியெல்லாம் ஏன்பா அப்படி